வாழ்வுக்கும் அறிவுக்கும் தொடர்பே இல்லை போலிருக்கிறதே ஐயா என்று தம்முடைய ஐயத்தை தந்தை பெரியாரிடம் கூறுகிறார்கள் புலவர் மாநனன் அவர்கள். தந்தை பெரியார் என்ன விளக்கம் தருகிறார் என்று கேட்போம், பயனடைவோம். நம் நாட்டில் மிக படித்த மேதாவிகள், விஞ்ஞானத்திலே பட்டம் பெற்றவர்கள், டாக்டர்கள், ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பூகோளம், வானதாத்திரம், வைத்தியம் எல்லாம் நன்றாக கற்றவர்கள். அது பற்றியெல்லாம் ஆராய்ச்சி செய்தவர்கள். அவர்களே கிரகணம் வருகிறது என்றால் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு துக்கம் கொண்டாடுகிறார்கள். சூரியனையும் சந்திரனையும் பாம்பு விழுங்கி விட்டது, அதை மீட்க சபம் செய்கின்றனர். இப்படி நம் நாட்டில் வாழ்வு அறிவுக்கும் வாழ்விற்கும் சம்பந்தம் இல்லாமல் போய்விட்டது. தமிழ்நாட்டில் எல்லா தர மக்களும் காட்டு மிராண்டி காலத்திலேயே, அதாவது 1000, 2000, 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய கடவுள், மதம், சாத்திரம், இலக்கியம், இதிகாசம், நீதி, தர்மம், வைத்தியம், சோசியம், சகுனம், நேரம், காலம் முதலியவைகளை கிளறுவதும் அதில் பற்று வைப்பதும் பரப்போதுமான காரியங்களை நாகரிகம் என்று எண்ணிக்கொண்டு பின்புறமே காலடி வைத்து நடந்து கொண்டிருக்கிறார்கள். மனித சமுதாய வளர்ச்சிக்கும் மனித தன்மைக்கும் இமயமலை போன்ற தடையானவர்களும் கேடானவர்களும் நமது சோசியர்களும் மந்திரவாதிகளும் மத புராண இதிகாச பிரச்சாரகர்களும் ஆவார்கள் என்று தந்தை பெரியார் அவர்கள் நம் வளர்ச்சிக்கு, அறிவு வளர்ச்சிக்கு தடையாய் இருப்பவை எவை என மிக அருமையாக தோலுரித்து காட்டுகிறார்கள். தந்தை பெரியார் அவர்களின் இத்தகைய கருத்துக்களை எல்லாம் பெரியாரை கேளுங்கள் என்ற தம்முடைய நூலில் புலவர் மா நன்னன் அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கருத்துக்கும் ஏற்ற வினாவையும் அமைத்து இந்த அருமையான நூலை உருவாக்கியிருக்கிறார்கள். நாள்தோறும் ஒரு கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் உங்கள் உறவுக்கும் நட்புக்கும், சிறப்பாக இளைஞர்களுக்கும் இக்கருத்துக்களை பரப்புங்கள். இப்பதிவு பற்றிய தங்களின் கருத்தை இதில் பதிவிட்டு உதவுங்கள். மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம். நன்றி. நாளை சந்திப்போம்.